ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வேலையாக ஹால் மட்டும் மாப் போட்டேன். ஏன்னா ரெண்டு பேரும் நைட்டு அவ்வளோ அழுக்கு பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு பவுலில் லெமன் ஜூஸ், அப்புறம் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக விம்ஜெல் இதெல்லாம் போட்டு அந்த கபோர்ட்ஸ் எல்லாமே நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சாச்சு. எப்பயும் 2 weeks ஒன்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணேன், பட் இந்த வாட்டி 1 month கேப் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ரொம்ப அழுக்காக இருந்தது. நல்லா எல்லா இடமும் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சோன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சிம்னியும் க்ளீன் பண்ணிட போகிறேன். அதோடய ரேக்ஸ்லாம் ஆல்ரெடி கழட்டி விம்ஜெல் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இந்த இடம்லாம் ஜஸ்ட் ட்ரை கிளாத் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சினாவே க்ளீன் ஆகிடும். கீர்த்தி இப்போ நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டா. தரையில் கால் நிற்கிறதில்ல, நடந்துக்கிட்டே இருக்க வேலை தான். சஹனா இன்னும் தூங்கிட்டுருக்கா. சஹனா ஃப்ரெண்ட்ஸு கீர்த்தி எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, நான் அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். நீ எதுக்கு வந்த? என்ன பண்ண போற? ட்ரேயெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து அட்டாச் பண்ணி விட்டுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு நாங்கள் எல்லோரும் சிம்பிளாக சேமியா சாப்பிட்டுக்கிட்டோம். பாப்பாவுக்கு மட்டும் வரகரிசி பொங்கல் செஞ்சுக்கிட்டேன். ஹாய் ஹாய், என்ன வேலை பண்ண? என்ன வேலை இது? ஆ, தப்புல என்ன குழந்தைகிட்ட இவ்வளோ சத்தம் போடுறேன்னு பார்க்குறீங்களா? அவள் சத்தம் போட்டால் தான் என்னை தொந்தரவு பண்ணாமல் இருப்பாள், இல்லைனா என்னை வேலையே செய்விட மாட்டா. அப்போ தான் அவள் பாட்டு பசங்க கூட போய் விளையாடிட்டுருப்பா. லஞ்சுக்கு மட்டன் கிரேவி செஞ்சிட்ருக்கேன். அது எப்படி சிம்பிளாக செய்யலான்றத பார்க்கலாம். எண்ணெய், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் 4 பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகாய். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து தக்காளி 2 பெரிய சைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு கல் உப்பு, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். நான் வீட்டு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாலாம் லைட்டாக வதக்கிட்டு அடுத்து மட்டனை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் நேரம் மசாலா கூடவே நல்லா வதங்கட்டும். அடுத்து அதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட 2 பட்டை, 1 tablespoon அளவு சோம்பு, அப்புறம் 1 teaspoon அளவு கசகசா, கொஞ்சமாக அதில் போட்டு கடலை, அப்புறம் 3 முந்திரி போட்டிருக்கேன். அது எல்லாமே அரைச்சி பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். முந்திரி பொட்டுக்கடலை எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம நிறைய சேர்த்துனா ரொம்ப திக்காகிட்டு அது வேறு ஃப்ளேவரில் கொடுக்கும். சைடில் இந்த பக்கம் கடலை உரிச்சிட்டு இருந்தேன், ஏன்னா பர்ஃபி செய்யணும் ஸ்நாக்ஸ்க்காக. அது இன்னொரு நாள் தான் செய்ய போகிறேன். 6 விசில் விட்டேன். பாருங்கள், நம்ம சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. இதுக்கு தனியாக வறுத்து பொடி பண்ணி மசாலாலாம் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இருக்கிறத வச்சு சூப்பராக சிம்பிளாக செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு. சஹானா அவள் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தா, அவர் கிரிக்கெட் மேட்ச்க்கு வெளியே போயிட்டாரு. கீர்த்தி தூங்கிட்டு இருந்தா. ஸோ எனக்கு செம்ம பசி, கையோடு நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன்.
நெக்ஸ்ட் நம்ம எக்லெஸ் சாக்லேட் கப் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆல்டர்னேட் பார்த்தீங்கன்னா ஒரு கப் பட்டர் மில்க் எடுக்கலாம். பட் சம்டைம்ஸ் அது புளிப்பாக இருக்கும், வேறு மாதிரி இருந்தால் அது கேக்குக்கு டேஸ்ட் வராது. அதனால் இந்த மெத்தடே நல்லாயிருக்கும் ஃபாலோ பண்ணால். அது தனியாக 10 நிமிஷம் தூரம் வச்சிடலாம். அடுத்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/2 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. எல்லாமே டீஸ்பூன் அளவு தான், டேபிள் ஸ்பூன் இல்லை. அது எல்லாமே நல்லா சலித்து தனியாக எடுத்து வச்சிட்டேன். அடுத்து நம்ம பால் எடுத்து வச்சுருந்தோங்களே லைம் போட்டு, அதில் 1 கப் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் 1 கப் சுகர், அப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். நெக்ஸ்ட் அதில் அந்த பாலும் எண்ணெயும் சேர்த்து நல்லா சக்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். சக்கரை ஓரளவுக்கு கரைஞ்சதும் இந்த நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்குங்களா, இதில் 3 பேட்சாக தனித்தனியாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒருவேளை பேட்டர் திக்காக இருந்தால் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி கொஞ்சம் சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பதத்தில் இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை கப் கேக் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கப் கேக் ட்ரே இல்லை, இந்த சிலிக்கான் மோல்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை நான் எப்போவுமே கேக் செய்வோம்ல அந்த டின்ல வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அந்த மோல்டில் 1/2 அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நல்லா தட்டிட்டு ஓவனில் வச்சிடலாம். இதை நான் இன்றைக்கி ஓவனில் செய்ய போகிறேன். நீங்கள் அப்படியே இந்த மோல்டை குக்கரில் வச்சியும் பண்ணலாம். ஓவன் பார்த்தோன்னா ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணிட்டேன் 10 நிமிஷத்துக்கு. ஸோ உள்ளே வச்சுட்டு 20 நிமிஷம் செட் பண்ணி வேக விட்டுடலாம். கன்வெக்ஷன் மோட் 160 டிகிரி வச்சுருக்கேன். 20 மினிட்ஸ்க்கு செட் பண்ணியிருக்கேன். கேக் சாப்பிட்ணும் போல் இருந்ததுனாவே ஃபஸ்ட்டு எக்லெஸ் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப ஈஸி, அதுவும் கப் கேக்ஸ் இன்னும் ஈஸி. பீட்டர் போட தேவையில்ல, எதுவும் தேவையில்லை, ஈஸியாக பண்ணிடலாம். எக்லெஸ் செஞ்சுன்னா பார்த்திங்கன்னா அதை பீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல் வராமல் க்ளீன் பண்ணி வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் கப் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் அப்படியே அந்த மவுல்டை அரேஞ்ச் பண்ணி செகண்ட் பேட்ச் வச்சிட்டேன். சாஃப்டாக சூப்பராக இருந்தது, சூடாக. அப்படியே 2-3 சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சில ஃபுட்லாம் சமைச்ச மறுநாள் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குங்களே, அதே மாதிரி தான் கேக்கும். செஞ்ச நெக்ஸ்ட் டே சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் பேட்ச் கேக் ரெடி. ஸோ தேர்ட் பேட்சும் வச்சுட்டேன். ஸோ எனக்கு மொத்தமாக 18 கேக்ஸ் வந்தது. எல்லாமே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்.
இதெல்லாம் செஞ்சு முடிக்கவே மணி நாளாயிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 5 மணிக்கு சத்து மாவு மிக்ஸ் ரெடி பண்ணேன். அப்படியே சைடு எனக்கு ஒரு டீ போட்டுக்கிட்டேன். நைட்டுக்கு சப்பாத்தி மட்டன் கிரேவி சாப்பிட்டுக்கிட்டோம். சஹனா ரொம்ப நாளாக கேட்டிருந்த அந்த ஷேப் ஐட்டம் பண்ணி கொடுத்துட்டேன். ஸ்டார் சப்பாத்தி போட்டு கொடுத்தாச்சு. நைட்டு டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு புது படம் பார்த்துட்டு சண்டேவை முடிச்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கடைசி வரை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.